எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு லைஃப் லாங் நான் வெயிட் பண்ண மொமெண்ட்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் சின்ன வயசுல இருந்தே ஆக்டரை தவிர்த்து வேற எதுவுமே நான் ட்ரீம் பண்ணது கிடையாது. பிகாஸ் ஐ ஹவ் சீன் மை செல்ஃப் பெட்டர் அஸ் அ ஆக்டர். ஏன்னா மிரர் முன்னாடியெல்லாம் ரொம்ப நடிச்சு நடிச்சு பழக்கம் எனக்கு. ஸோ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ டோன்ட் நோ, காடோட ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங் எனக்கு இந்த டீம். பிகாஸ் ஓகே, பாலு சார் அவர் நினச்சி கூட பார்க்கல நான் அவர் ஃப்ரேம்லலாம் வருவேன். ஸோ சந்த்ரு சார், அப்புறம் தீரத் சார், ப்ரொடியூசர் சாகர் காரு, இட்ஸ் அ வெரி ஓகே ப்ரொடியூசர் சாகர் சார். ஸோ இட்ஸ் அ எப்படி சொல்றது, ஒரு என்னோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இன் திஸ் மூவி இஸ் வெரி ஷார்ட், பட் பீங் பார்ட் ஆஃப் அ குட் மூவி இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக இட்ஸ் கோன் டேக் மீ பிளேசஸ் டெஃபினெட்லி. ஏன்னா இப்படி ஒரு குட் ஸ்டார்ட் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் என்னை மாதிரி நிறைய ஆஸ்பைரிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் தே ஆர் கம்மிங் அப் தீஸ் டேஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் தேங்க் சந்த்ரு சார் ஃபார் காலிங் மீ. அண்ட் ஆல்சோ கதிர் அண்ணா, ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவர் தான் என்ன சஜஸ்ட் பண்ணது இந்த படத்துக்கு. நான் எங்கேயுமே அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலை, ஆனால் இங்கே நான் ஸோ நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ தேங்க் மை மாம் அண்ட் டேட் இங்கே என்னை நம்பி நீ பண்ணு, நீ போய் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன்னு என்னை அமுச்சு வச்சுருக்காங்கன்னா ஐ ஷுட் தேங்க் தேம். And I thank everybody. Please do watch this in theaters. Thank you. Thank you so much. தேங்க் யூ துஷாரா, ரொம்ப அழகாக பேசுனீங்க, தமிழ் ரொம்ப அழகாக பேசுனீங்க. அடுத்ததான் அஃப்கோர்ஸ் த சூப்பர் மாடல், தி இந்தியன் சூப்பர் மாடல் பிரதாயினி. யா, ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் முதல் தடவை, இங்கே நிறைய பேருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். டெஃபினட்டாக ஒரு தேங்க்யூ. கண்டிப்பாக இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் எல்லாருக்குமே. முதல்ல ஐ வாண்ட் டு தேங்க் த ப்ரொடியூசர் சாகர் அண்ட் இஸ் பியூட்டிஃபுல் வைஃப் ஸ்ரீ. அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் கேளுங்க, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம், நீங்கள் இதில் இது இந்த மூவியில் நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் இந்த மூவி. அண்ட் சந்த்ரு வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்கிரிப்ட் கேட்டதே கிடையாது, பிகாஸ் நான் மூவிஸில் நடிப்பேன்னு எனக்கு தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவங்க என்ன மூவியில் வந்து ஆக்ட் பண்ணுன்னு சொல்லும்போது நான் நினச்சேன், ஓகே எப்போவுமே நோனும் சொல்லிட்டு இருப்பேன். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து வை நாட்ன்னு தோணித்து, ஓகே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு வாட்டி ஸ்கிரிப்ட் கேட்கலான்னு தோணித்து அப்படி தான் ஸ்கிரிப்ட் கேட்டேன். எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் ஆடிஷன் இல்லாமல் ஜாயின் பண்ணது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் அதனால தான் மைன் கோபியா நான் கிட்ட அமுச்சு ஒரு 3 hours தான் நல்லா ட்ரெயின் பண்ணி மூவிக்கு ரெடி ஆகிட்டேன். தீரஜை பற்றி பேச வேணாம், பிகாஸ் இது அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு 4-5 பேர் இமோஷ்னலாக அவரை பற்றி பேசினா அவரோட இம்பேக்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் அவரை பற்றி பேச வேண்டாம். அண்ட் துஷாரா இஸ் அ பியூட்டிஃபுல் ஆக்டர், அவங்க டெஃபினட்டாக நிறைய இடத்துக்கு போகிறாங்க. ஸோ வண்டர்ஃபுல் ஆக்டர், வண்டர்ஃபுல் பர்சன், அது வந்து தெரிஞ்சிடும். என்ன இந்த மேடை இந்த மாதிரி நிறைய மேடையில் அவங்களை நிறைய வாட்டி பார்க்க போகிறீங்க. அண்ட் பாலு சார் வந்து எல்லாரும் சொன்னாங்க அவர் வந்து கேமராவில் எல்லாரையும் அழகாக காமிப்பாங்கன்னு. அது ஒரு பயங்கர பெரிய கான்ஃபிடென்ஸ். ஏன்னா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பயம் என்னன்னா, எனக்கு வந்து நான் மாடலிங்கில் இவ்வளோ வருஷமாக இருந்தேன், ஒரு படம் பண்ணுறதா இருந்தால் எல்லாருக்கிட்டேருந்து எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு தெரியும். அந்த எக்ஸ்பெக்டேஷனே நிறைய பயமாக இருக்கும், பிகாஸ் இவ்வளோ நாள் மாடலிங் ஓகே நல்லா நடந்துட்டு, ஆனால் சரணா இப்போது மூவியில் ஆக்ட் பண்ணதே ஒருவேளை நல்லா எல்லாம் போயிடுமோன்னு ஒரு பயம் கண்டிப்பாக இருந்தது. ஆனால் எல்லாரும் எனக்கு கொஞ்சம் நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நான் படம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. ஆக்டிங் வைஸ் அது நீங்கள் சொல்லுங்கள், பட் மூவி எடுத்த வரைக்கும் அவங்க சூப்பராக எடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக, ஸோ எங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஷூட்லாம், ஐ மீன் நாங்கள் ஷூட் பண்ணும்போது சில சீன்ஸ் நம்ம எல்லோரும் சேர்ந்து இருந்தோம், ஃபஸ்ட்டில் தான் இருந்தது. ஐ மீன் லாட் ஆஃப் ஃபன். அண்ட் நம்ம ஷூட்டே நல்லா என்ஜாய் பண்ணோம், பிகாஸ் நாங்கள் எல்லோரும் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். எனக்கு செட்டு எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் தெரியாது, ஆனால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேர்ந்து இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் கதிர் சார் வந்து எனக்கு ஃபண்டாஸ்டிக் டைலாக்ஸ், அஃப்கோர்ஸ் நல்லா டீப்
டைலாக்ஸ் என்ன நிறைய வாட்டி சொல்ல வச்சு ஏடி எல்லாம் வச்சு என்ன நிறைய நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ண வச்சு நல்லா ஹெல்ப் பண்ணாரு. ஐ மீன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா எப்படி obviously first time, so avar kandipa help pannara enak, thank you very much. And editors and technical team, all of you have done a fantastic job because na movie paakumbodhu enak romba sandoshama irundhathu. And Linish, of course, avar dhaan coordinator mari ellarayum collective ah seithu vechi coordinate panni assemble panni timing saapadu dessert ellame paathidara. So okay, so indha padam paathina it's very interesting. ஐ மீன் நான் வந்து என்ன படத்தில் இருக்கேன்னு சொல்லலை, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து தேர்ட் பர்சனாக இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சீனும் இட்ஸ் ஃபாஸ்ட் பேஸ்ட், இட்ஸ் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அடுத்த சீன் என்ன வருதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். அதனால அடுத்த சீன் நீங்கள் இதுதான் வரும்னு நினைப்பீங்க, ஆனால் இது டெஃபினட்டாக வேற ஏதாவது இருக்கும். இது வந்து ஸ்டோரி என்னன்னா, நோ நோ சாரி ஸ்டோரி அடுத்த நாள் கல்யாணம், முன்னாடி நைட்டு சரி நைட் இல்ல முன்னாடி நாள் ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறார். அப்ப நடக்கிற விஷயம் தான் இது. அப்ப நடக்கிற விஷயம் தான். சோ ஒரு நாள் இந்த என்டையர் படம் வந்து ஒரு நாள்ல நடக்கிற விஷயம். சோ அந்த ஒரு நாள்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இவ்வளவு சீன் வரும்னா அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாக்கலாம். எல்லாரும் ஸ்கிரிப்ட் அவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ஆக்ட் பண்ணிருக்கோம்னா அதுக்கு இந்த ஒரு ஒரு சீனும் அந்த இமோஷன்ஸ் எடுத்துன்னு வருது. ஒன் மெயின் திங் இஸ் மியூசிக். மியூசிக் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா போட்டிருக்காரு. த்ரூ எவ்ரி பிட் எவ்ரி ஸ்லைட் சேஞ்ச் ஆகும்போது மியூசிக் இஸ் கிரேட். அண்ட் ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்லா நீங்க த்ரில்லரா இருக்கோ ஹாரரா இருக்கோ வாட் எவர் இட் இஸ் மியூசிக் தான் நம்மளுக்கு அந்த இமோஷனே கொடுக்கும். தட் இஸ் த ட்ரூத். அண்ட் மியூசிக் 100% ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். தேங்க்யூ. அண்ட் இவ்வளோ பேர் so many talented people yaarume miss pannala ela miss pannala. And special thanks to ADs. I don't know, I'm not able to see them, but special thanks to you guys for everything. So திரும்பி சொல்றேன், இதுதான் என்னோட முதல் தடவை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக் டீமோட ஒர்க் பண்ணி இந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணணும். வாட் எவர் இட் இஸ் திஸ் இஸ் மை பிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. எனக்கு இது வந்து டெஸ்டிங் வாட்டர் மாதிரி. திஸ் வாஸ் கிரேட். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்க எல்லாருக்கும் நன்றி எங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்து. இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ பேர் முன்னாடி பேசுவோம் எனக்கு தெரியாது, ஆனால் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்ஸ் வெரி மச். அண்ட் ப்ளீஸ் படத்தை போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட போய் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ பிரதா. இனி தட் வாஸ் இட் தி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்.